हाई फ्रेंड्स वेलकम टू एमएससी वीडियोस इनकी ड्रीम इलेवन प्रेडिक्शन इंग्लैंड मत्रुम पाकिस्तान मोदकूडिय मूंवद टेस्ट पोटिकान अणितेर्व पत्ती पाकपोर मुदल रेंड टेस्ट पोटी मुडिवडंजिरुक्कु ओरु मुदल पोटिले इंग्लैंड रोम्ब रोम्ब सूपरा विन पन्नांग रेंडावद पोटी पात्तींगना मलैनाल कंप्लीटावे वैनिश आयिडुच्चु मोत्तत्तिले ओरु 140 ओवर दान नडंदिरुक्कु मुदल पोटिले ओरलवु ओरु 4 नाल वरैक्कु नल्ला डामिनेट पण्णिट्टिरुंद पाकिस्तान अणि ஒரு சில விஷயங்கள் ஒரு சில மிஸ்டேக் பண்ணதுனால தான் அந்த டெஸ்ட்டை தோற்று போனாங்க. இல்லைடா கண்டிப்பாக அந்த டெஸ்ட் போட்டியை வின் பண்ணியிருக்கலாம். ஏன்னா கிறிஸ் வோக்ஸ் மற்றும் ஜாஸ் பட்லர் ஒரு 100 ரன் பார்ட்னர்ஷிப்னால தான் அவங்க அந்த அவ்வளோ ரன்ஸை சேஸ் பண்ணி பிடிச்சாங்க. ஸோ பாகிஸ்தான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த சீரீஸை ஸ்கொயர் அப் பண்ணலாம் 1-1 அப்படின்னு. அது நடக்குதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த போட்டி ரோஸ் பவுல், அதாவது சவுத் ஆப்பிரிக்கா ரெண்டாவது டெஸ்ட் போட்டி எங்கே நடந்ததோ அதே இடத்துல தான் நடக்குது. ஸோ ரெண்டாவது டெஸ்ட் போட்டி மழையினால் நிறையவே பாதிக்கப்பட்டுட்டு மூன்றாவது டெஸ்ட் போட்டிங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கடைசி 3 நாள் கண்டிப்பாக மழை இருக்கும், க்ளவுடி கண்டிஷன்ஸாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதோட கடைசி 2 நாள் ரொம்பவே மழை இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டெஸ்ட் போட்டியை கொஞ்சம் 2 அணிகளும் சீரீஸை வின் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா கொஞ்சம் அர்ஜி பண்ணி முடிக்கணும். இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் சீரீஸ் இந்த போட்டி ட்ராவானாலே போதும், அவங்களால வின் பண்ண முடியும். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டியோட வெற்றி முக்கியம். இது இந்த சீரீஸுக்கு மட்டும் இல்லை, ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பாயிண்ட்ஸும் கூட உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா அதில் உங்களுக்கு பொசிஷன் மாறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப முக்கியமான போட்டியாக இதை நம்ம கருதலாம். ரோஸ் போலை பொறுத்த வரைக்கும் போன போட்டியில் 236 ரன் அடித்தாங்க பாகிஸ்தான். ரிஸ்வான் அந்த போட்டியில் விக்கெட் கீப்பர் தான் டாப் ஸ்கோராக இருந்தார். இங்கிலாந்து 110 ரன், 4 விக்கெட் தான் போயிருந்தது. ஸோ இந்த போட்டியை வச்சு நம்ம எதுவுமே வெளியே எடுக்க முடியாது. ரிஸ்வானோட இன்னிங்ஸை மட்டும் வேணால் நம்ம எடுத்துக்கலாம். பாகிஸ்தானில் டாப் ஆர்டர் மறுபடியும் ஒரு கொலாப்ஸ் ஆச்சு. இதுக்கு முன்னாடி நடந்த டெஸ்ட் போட்டி இங்கிலாந்து மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் மோதினாங்க. கேப்ரியல் விக்கெட்ஸ் ஃபார்ம்ஸ் நிறைய விக்கெட் எடுத்தார். அப்புறம் ஹோல்டர் ஒரு 6 விக்கெட் எடுத்தார். பட் இருந்தாலும் டிப்பிக்கலான ஒரு இங்கிலாந்து விக்கெட் தான். பட் க்ளவுடி கண்டிஷன்ஸாக இருக்கிறதுனால ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா நம்மளே பார்த்துருக்கோம் போன டெஸ்ட் போட்டியில் பாகிஸ்தான் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்க போய் 236 ரன் அடித்தாங்க. ஒருவேளை அந்த போட்டி முழுசாக நடந்திருந்தால் இங்கிலாந்து ஒரு பெரிய லீடு போயிருந்தால் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய டஃப்பாக இருந்திருக்கும். பட் இங்கிலாண்டோட ஆஸ் யூஷுவல் டெக்னிக் அதே தான், ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கணும். ஒரு 300+ ஸ்கோர் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டெஸ்ட் போட்டியை வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது நடக்குதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் க்ளவுடி கண்டிஷன்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டுலேயுமே நல்ல தரமான ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்கிறதுனால ரெண்டு டீமுமே ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் யோசனையாக தான் இருப்பாங்க. தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் எனேபிள் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சேனலில் புதுசாக ஜாயின் அப்படிங்கிற ஃபீச்சரை சேர்த்துருக்கிறோம். நம்ம சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மாதம் 59 ரூபா பே பண்ணி நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம ரூட்டர் அப்படின்னு ஒரு ஆப்பை நம்ம நேற்று இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ரூட்டருங்கிற ஆப் பார்த்திங்கன்னா பிக்கஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபேன் கம்யூனிட்டி, ஒரு ஃபேஸ்புக் மாதிரி ஸ்போர்ட்ஸுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு தனி ஆப். இந்த ஆப்பில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணி தனியாக நீங்கள் ஒரு போஸ்ட் போடலாம், லைவ் செஷன்ஸ் நடத்தலாம், ஒரு மேட்சை பற்றின ப்ரெடிக்ஷன்ஸ் போடலாம், ஒரு மேட்சை பற்றின கமெண்ட்ரி நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் லைவாக போகும்போது உங்களுக்கான வியூவர்ஸ் ஃபாலோவர்ஸ் எல்லாமே ஃபேஸ்புக் மாதிரியே வருவாங்க. அதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேன்ஸுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக காயின்ஸ் வேறு இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கும். அந்த காயின்ஸை கூட உங்களால் ரீடிம் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஆப். நிறைய பேர் இந்த ஆப்பை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நார்த் சைடு இது ரொம்ப ஃபேமஸான ஆப். இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கான லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இது ஃபேண்டசி ஆப் கிடையாது. இது நீங்கள் உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் ஒரு கமெண்டேட்டர் ஆகணும், கிரிக்கெட் பற்றின ஒரு ஃபேன்ஸ் கூட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஆப். இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் ராரி பேன்ஸோட ஃபார்ம் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. 4-10-0 மட்டும் தான் அடிச்சிருக்கிறாங்க. சிபிலி 8-36-32 ரொம்ப புவர் ஃபார்ம் ஓப்பனர்ஸ், அவங்க பெரிய லெவலில் ஸ்டாண்டே கொடுக்கல. தென் ஒன் டவுன் போன டைம் ஜாக் கிராலி இறங்கினார், ஒரு 53 ரன் அடித்தார். ஓரளவு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் தான். ஜோ ரூட்டோட ஃபார்மும் ரொம்ப மோசமாக இருக்குது. கிட்டத்தட்ட 2-3 வருஷத்தில் அவர் ஃபார்ம் ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு சொல்லலாம். 14-42-9 தான் அடிச்சிருக்கிறார். பென் ஸ்ட்ரோக்ஸ் இந்த போட்டியிலையும் கிடையாது, அவர் விலகிட்டார் இந்த போட்டியை விட்டு. ஓலி போப்பை பொறுத்த வரைக்கும் முதல் போட்டியில் 62 ரன் அடித்தார், அதுக்கப்புறமா 7-9. ஜாஸ் பட்லர் வெற்றி பெறதுக்கு முக்கியமான காரணம், ஆனால் போன போட்டியில் டக் அவுட் ஆகிட்டார். கிறிஸ் வோக்ஸ் போன போட்டியில் அவர் இறங்கலை, ஏன்னா 4 விக்கெட் தான் போயிருந்தது, 1 விக்கெட் பிக் பண்ணியிருக்காரு. பெஸ்ட் மேபி ஸ்பின்னர் இந்த டைம் எடுப்பாங்களான்னு தெரியல, ஏன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் க்ளவுடி கண்டிஷன்ஸில் மேபி பெஸ்ட் பதிலாக ஜோஃப்ரா ஆர்ச்சரை உள்ளே கொண்டு வரலாமான்னு கூட நியூஸ் இருக்குது. இந்த டீம் கன்ஃபர்மேஷன் வரல. சாம் கரன் 1 விக்கெட் பிக் பண்ணார், ஸ்டீவர்ட் ப்ராட் 4, ஜேம்ஸ் ஆண்டர்சன் 3 விக்கெட் பிக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓரளவு டீசெண்டாக பண்ணியிருக்கிறாங்க இங்கிலாந்து அணி. பேட்டிங் தான் அவங்களுக்கு கவலை அளிக்கிற விதத்தில் இருக்குது, பவுலிங் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது.
பாகிஸ்தானை பார்த்தீங்கன்னா ஷான் மசூத் டோர்னமெண்ட்டை ரொம்ப சூப்பராக ஓப்பன் பண்ணார், 156 ரன். ஆனால் அதுக்கு அடுத்த ரெண்டு இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஃபெயிலியர், 0-1. இருந்தாலும் இந்த சீரீஸில் இவர் தான் டாப் ரன் ஸ்கோரர். தென் ஓப்பனர் அபித் அலி போன போட்டியில் ஒரு 60 ரன் அடித்தார், ஓரளவு தாக்கு பிடிச்சார். அசார் அலியோட ஃபார்ம்லாம் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. நல்ல டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், அணியோட கேப்டன், 0-18-20. பாபர் ஆசம் 69-5-47. பட் இருந்தாலும் இவர் விராட் கோலி மாதிரி எப்போனாலும் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆஷா சஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. தென் நம்ம சொன்ன மாதிரி ரிஸ்வான் 72 ரன் அடித்தார், அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் வேறு வாங்கினார். யாசிர் ஷா ஒரு விக்கெட் பிக் பண்ணியிருக்கிறாரு, முகமது அப்பாஸ் 2 விக்கெட் எடுத்திருக்கிறாரு, ஷஹீன் அஃப்ரிடி 1 விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. ஸோ மொத்தமாக யாசிர் ஷா தான் 9 விக்கெட் எடுத்திருக்கிறாரு டோர்னமெண்ட்டில், அவர் தான் 2வது அதிகமான விக்கெட் டேக்கர். தென் ஸ்டீவர்ட் பிராட் 10 விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் கண்டிப்பாக உங்கள் அணிக்குள்ளே இருக்கணும். இன்றைய போட்டியில் நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி மேபி பெஸ்ட் இருப்பாரா அப்படிங்கிறது ஒரு டவுட்டில் தான் இருக்குது. ஸோ அவங்க ஒரு வேரியேஷனுக்காக வேணால் பெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம், ஏன்னா ஸ்பின்னிங்கே ரூட் கூட போட வாய்ப்பு இருக்குது, எல்லாமே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இறங்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அதே தான், போன டைம் புதுசாக ஃபாவத் ஆலம் உள்ளே கொண்டு வந்தாங்க, பட் ஃபாவத் ஆலம் 0 அவுட் ஆகிட்டார். ஷதாப் கானுக்கு பதிலாக அவர் உள்ளே கொண்டு வந்தாங்க. ஷதாப் கான் ஸ்பின்னருங்கிறதுனால ஸ்பின்னருக்கு பெரிய வேலை இருக்க மாதிரி தெரியல. யாசிர் ஷா ஓரளவு டீசெண்டாகவே பண்ணிகிட்ருக்காரு, ஸோ அவரை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம டீம் செலெக்ஷனுக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம டீம் செலெக்ஷனை பார்க்கலாம். விக்கெட் கீப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் தான் லீடிங் ரன் ஸ்கோராக இருக்கிறாரு. ஸோ 75 ரன், 187 பாயிண்ட் வச்சுருக்கிறாரு, அவரை 86% பிக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவரை நீங்கள் ஒரு ஸ்மால் லீக்கில் செலக்ட் பண்ணலாம். ரிஸ்வானை பொறுத்த வரைக்கும் அவரும் பாயிண்ட்ஸ் அடித்தால் கூட கம்மியான மெம்பர்ஸ் தான் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அவரை கிராண்ட் லீக்கில் போட்டு ட்ரை பண்ணலாம். தென் ஷான் மசூத், பாபர் ஆசம், சிப்லி இவங்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். அபித் அலி ஒரு டீசெண்டான பிளேயராக இருக்கிறாரு, ஆனால் அவர் ரொம்ப கம்மியாக செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மேபி நீங்கள் கிராண்ட் லீக்கில் அவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அபித் அலியை ஜோ ரூட் எக்ஸ்பிளேஷன் தேவையில்லை, கண்டிப்பாக எடுக்கலாம். ஓலி போப் ஓரளவு டீசெண்டாக விளாடக்கூடிய பிளேயர் தான். ஆஷா ஷஃபிக்கும் எனக்கு சின்னதாக ஒரு ஒப்பீனியன் இருக்குது, நல்ல பிளேயர் தான், பட் இருந்தாலும் அவரோட பாயிண்ட் ரொம்ப பெரிய ஃபார்மில் இல்லாதனால ஒரு க்வெஸ்சன் மார்க்கில் இருக்குது. நல்ல ஒரு டெஸ்ட் மேட்ச் நீட்டாக ஒரு பிளேயர், ஆஸ்திரேலியாவிலே ஒரு செஞ்சுரியெலாம் அடிச்சிருக்கிறாரு. ஜாக் கிராலியை பொறுத்த வரைக்கும் 22% தான் பிக் பண்ணியிருக்கிறாங்க, ஒரே ஒரு போட்டியில் மட்டும் தான் நல்லா விளையாண்டிருக்காரு. அவரை மேபி நீங்கள் ஒரு கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் அசார் அலி சுத்தமாக ஃபார்மில் இல்லை, ரவரி பேர்ன்ஸும் ஃபார்மில் இல்லை, சுத்தமாக ஃபார்மில் இல்லை. தென் ஆல்ரவுண்டர் நமக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ஆல்ரவுண்டர் தான் இருக்கிறாரு, கிறிஸ் வோக்ஸ் மட்டும்தான். சாம் கரன் விளாண்டார் அப்படின்னா அவரை நீங்கள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் பவுலர் ஸ்டீவர்ட் பிராட், யாசிர் ஷா கண்டிப்பாக உங்கள் டீமுக்குள்ளே இருக்கணும். முகமது அப்பாஸ் செலக்ட் பண்ணலாம். மேபி நீங்கள் கிராண்ட் லீக்கில் ஆண்டர்சன் அண்ட் ஆர்ச்சரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆண்டர்சனோட ஃபார்மும் க்வெஸ்சன் மார்க்கில் தான் இருக்குது, பெரிய ஃபார்மில் இல்லை. ஷஹீன் அஃப்ரிடி நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ரெண்டு அணிகளை பார்க்கலாம். நம்மளோட முதல் அணி ஒரு ஸ்மால் லீக்கான அணி, அதாவது ஹெட் டு ஹெட் நீங்கள் இதை போடலாம். ஒரு 10 பேருக்குள்ளே உள்ள 2 பேர் கான்டெஸ்ட், 3 பேர் கான்டெஸ்ட் இதெல்லாம் போடலாம். பிகாஸ் இதுதான் எல்லாருமே செலக்ட் பண்ணுவாங்க. ஜாஸ் பட்லர், பாபர் ஆசம், மசூத், ரூட், சிபிலி, உலிபோப், கிறிஸ் வோக்ஸ், யாசிர் ஷா, அப்பாஸ், ஷஹீன் அஃப்ரிடி, ஸ்டீவர் பிராட். கேப்டனாக கிறிஸ் வோக்ஸ், வைஸ் கேப்டனாக பாபர் ஆசம். நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணி போடலாம், ரூட் போடலாம், கேப்டனாக வைஸ் கேப்டனாக பாசிபிலிட்டி இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா கிராண்ட் லீக்கான டீம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். பட்லருக்கு பதிலாக ரிஸ்வான் உள்ளே வந்திருக்காரு, பாபர் ஆசம் இருக்கிறார், ஷான் மஷூத் பதிலாக அபித் அலி உள்ளே கொண்டு வந்திருக்கோம். தென் சிபிலிக்கு பதிலாக கிராலி உள்ளே கொண்டு வந்திருக்கோம். இதை நம்ம பண்ண சேஞ்சஸ். அதுக்கப்புறமா பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முகமது அப்பாஸுக்கு பதிலாக ஜேம்ஸ் ஆண்டர்சன், ஷஹீன் அஃப்ரிடிக்கு பதிலாக ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஸோ 5 சேஞ்ச் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட யூசர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மோர் தேன் ஒரு 1 லேக் கிட்ட இருக்கிற டீம்னு நீங்கள் இதை போட்டு பார்க்கலாம். ஏன்னா அந்த 5 டாப் பிளேயர்ஸும் பெர்ஃபார்ம் பண்ணாத பட்சத்தில் உங்களுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இது கிராண்ட் லீக்கில் நீங்கள் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இல்லை அப்படின்னா கம்மியான மெம்பர்ஸ் நீங்கள் 4 சேஞ்ச் பண்ணலாம், ஒரு 3 சேஞ்ச் பண்ணி நீங்கள் டீமை செலக்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்பர்ஸை குறைச்சிக்கோங்க. ஸோ இதான் நம்ம சொன்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது யூஸ் பண்ணி டீம்ஸை நல்லா செலக்ட் பண்ணுங்கள், நல்லா விளாடுங்க. ஆல் தி பெஸ்ட்.